அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் வகுத்தளித்த சுத்தசன்மார்க்க நெறியினை விளக்கும் வகையிலே திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் பல்வேறு நூல்களை எழுதி வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே தயா பெரும் பழம் என்ற சுத்தசன்மார்க்க விளக்க உரை நூல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதிலே இதுவரை மூன்று அத்தியாயங்களிலே சுவாமிகள் வரைந்த அந்த உரை விளக்கு குறிப்புகள் அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட்டன. இன்றைய நாளிலே நாலாவது அத்தியாயம் கண்ணற்கனி அக்காரக்கனி என்ற தலைப்பிலே அவர்கள் வரைந்த உரை விளக்கம் அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் தயா பெரும் பழம். அத்தியாயம் நான்கு கண்ணற்கனி அக்காரக்கனி. இதுவரை கூறப்பட்ட கனிகள் பலவும் உலகில் காணவும் கண்டு அடைந்து அனுபவிக்கவும் கூடியவைகளாய் இருந்தன. ஒரு சில கனிகளோ உலகில் காண்டற்கு அருமையாயும் கற்பனைக்கே உரிமையாயும் இருக்கின்றனவாம். அக்கற்பனை கனிகளில் இரண்டைத்தான் முன் தலைப்பில் கருநெல்லி கனியும் கற்பக கனியுமாக கலரப்பட்டனவாம். இவற்றில் முன்னதில் உண்மையும் கற்பனையும் கலந்தது ஆகவும் பின்னது முழு கற்பனையாகவும் கண்டோம். எல்லாவற்றாலும் எப்படியும் அடைய வேண்டியது ஆன்ம இன்ப லாபம் ஒன்றே என்று முடிவுக்கு வந்தனம். இம்முடிவுக்கு அனுசரணையாகவே இன்னும் இரண்டு கனிகள் கொள்ளப்படுகின்றன. அவைதாம் கண்ணற்கனியும் அக்காரக்கனியுமாம். கண்ணல் என்பதும் அக்காரம் என்பதும் பல பொருள் கொண்டிருப்பினும் கரும்பும் அதனின்று பெறும் சர்க்கரை வெல்லமாகவும் கொள்ளுவதே இங்கு பொருத்தமானதாகும். ஆகவே கரும்பு பழம் என்று கண்ணற்கனியை குறிக்கலாம். அதுபோல் வெள்ளப்பழம் என்று அக்காரக்கனியை கூறலாம். இப்படி கரும்பு பழமும் வெள்ளப்பழமும் உலகில் எங்கே காணுகின்றோம்? உலக வழக்கில் இவை அறியப்பட்டனவல்ல. ஆனால் கற்பனையோவினில் அதுவும் அல்லவாம். இல் பொருள் ஓமையாக இசைக்கின்றனர் இலக்கணப் போலவர்கள். அதாவது இல்லாத உண்மை தோற்றத்தில் இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக உருவகப்படுத்தி உவமித்து கூறுவதலாம் முயற்கொம்பு போல என்று உதாரணமும் காட்டுவர். உண்மையில் முயலுக்கு கொம்பு இல்லை. ஆனால் அப்படி கொம்பு இருப்பதாக பாவனை செய்து காண்டலாம். அதுபோல கண்ணற்கனி என்றதும் கரும்பினடத்து தோன்றக்கூடாத ஒன்று தோன்றியிருப்பதாக பாவித்து கொண்டதாய் கருதப்படுகின்றது. எதற்காக இப்படி இல்லாததை இருப்பதாக கொண்டு கற்பனை செய்யப்பட்டது என்றால், வேடிக்கைக்கு அன்று ஒரு லட்சியமில்லாமலும் அன்றாம் மிக உயர்ந்த லட்சிய பொருள் ஒன்று இருக்கின்றது. அதனை உலகுக்கு எடுத்துச் சொல்வதற்கு தகுந்த உபமான பொருள் தேடி தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு உவமிக்க புகுந்தாலும் அது அந்த லட்சிய பொருளின் உண்மையை தெளிவாய் சுட்டிக்காட்ட முடியாமல் இருக்கிறது. எனவே இருக்கிற ஒரு பொருளுக்கு சில விசேஷத்தை புகட்டி அது கொண்டு ஒப்புவமை காட்ட முயன்றனர். இப்படித்தான் கருணாமூர்த்தியாகிய கடவுளை எந்த பொருளோடு உவமித்து கூறலாம் என தேடி பார்த்தபோது கரும்பு கிடைத்தது. அக்கரும்பு கடவுளுக்கு ஒப்பானது என்று கூறிவிட முடியுமா? முடியாது. ஆகையால் அந்த கரும்புக்கு சில தெய்வீகத்தன்மை கற்பிக்கப்படுகின்றன. செங்கரும்பு என்னும் முக்கட்கரும்பு, கணுவிலா கரும்பு, அடிநடு முடிவெல்லாம் ஒரு சுவை கொண்ட கரும்பு, முத்தியின் கரும்பு முதலியவாக கூறிக்கொண்டு கடவுட்கற்பனைக்கு ஆதரவாய் கொள்ளுகின்றார்கள். உலகத்து கரும்பை யாவரும் அறிவர். அது முளைத்து பெருத்து முதிர்ந்துள்ள நிலையில் பலரும் கண்டிருக்கின்றார்கள். கீழுள்ள கணுக்கள் நெருக்கமாகவும் கடினமாகவும் சுவையுள்ளதாகவும் இருக்கும். மேலே போகப் போக சுவை குன்றிய உச்சியில் சுவையற்ற கொழுத்தாடையாக விரித்த இலை போன்றிருக்கும் கரும்பு பூக்க காண்கின்றோம். ஆனால் காய்ப்பதும் பழுப்பதும் இல்லை. இவ்வளவே கரும்பின் இயற்கை தோற்றமாகும். இக்கரும்பின் அடிப்பாகமும் மேற்பாகமும் போக நடுக்கூறு நற்சுவையும்
சாரும் நிறைய கொண்டிருக்கின்றதால் அதனை வெட்டி போட்டு சாறு விழுந்து அச்சாற்றினை காய்ச்சி சர்க்கரையும் வெல்லமும் செய்கின்றார்கள். இந்த சர்க்கரை அல்லது வெல்லமே சுத்த சத்தான உணவுப் பொருளாக பல நாட்கள் கெடாது விளங்கி பயன்படுகின்றதாகும். இதுவே கரும்பின் என்று பெறப்படுகின்ற கனிப்பயனாம். இதனையே ஒருவாறு அக்காரக்கனி அல்லது கண்ணற்கனி எனக் கொள்ளலாம். இச்சர்க்கரை ஒரே இனிப்புமயமாயிருக்கின்றது. கடவுள் இன்பமும் இப்படித்தான் இருக்குமோ என எண்ணமிடுகின்றான் கற்பனா சித்தன். இக்கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சர்க்கரையே என ஓதப்படுகின்றது. அறிவுருவாக திகழ்கின்ற மனிதன் புறநிலை காட்சியில் திளைத்திருக்கின்றவரை இக்கரையில் இருப்பவனாவன். இதனை விடுத்து அருளறிவு உண்டாகி அகநிலை காட்சி பெறுகின்றபோது அக்கரை அடைந்தவனாகின்றான். அவன் அங்கு காண்பது சிதம்பரமாம், சிதாகாசம் அல்லது பரமாகாச கடவுள் வடிவமாகும். இதுவே சிதம்பர சர்க்கரை எனப்படுவது. இச்சிதம்பர சர்க்கரையே நமது கண்ணற்கனி என்பாம். மேற்படி கரும்பை அறிவோம். அக்கரும்பினின்று கிடைக்கும் சர்க்கரையை அறிவோம். அக்கரும்பின் கனி இச்சர்க்கரை என்று கொள்ளுவதால் சுவை கொண்டிடுவதில்லை. எனினும் கரும்பின் கனி அல்லது கண்ணற்கனி என்றும் அக்காரக்கனி என்று கூறும்போது அக்கரும்பினிடத்தே அதிசயமாக தோன்றி காய்த்து பழுத்த கனி எனக்கொண்டு கற்பனையில் காணும்போது பொருட்சுவை மிக்கு உடையதாகின்றதாம். கனி தரும் பிற மரஞ்செடிகளைப் போல கரும்பின் கனி தோன்றுகின்றதில்லை. அம்மரஞ்செடிகளின் சுவை கசப்பு முதலியனவாகவும் விரும்பத்தகாதனவாகவும் இருக்கலாம். அப்படியிருந்தும் அவற்றில் தோன்றுகின்ற கனிகளோ இன்சுவை கொண்டு திகழக் காண்கின்றோம். இப்படி சுவையற்ற மரத்திலே அல்லது மாறுபட்ட உருசியுள்ள மரத்திலே விளைந்த கனிக்கே இனிமை உண்டாகின்ற போது இன்சுவையே தன் முழுவுருவாய் கொண்டு விளைந்த கரும்பு பூத்து காய்த்து பழுத்து கனிந்து விடுமாயின் அக்கரும்பின் பழம் எவ்வளவு இனிமையாக இருக்கும்! அந்த இனிமையை கடவுளரின்பச் சுவைக்கு ஒப்பிடலாயினர். எப்படி இருக்கும் அக்கனியும் அதன் சுவையும் என்று எப்படி கூறுவது முடியாதோ அதுபோலத்தான் கடவுளரின் வண்ணமும் இயலும் என்று உவமும் காட்டிவிட்டு மௌனமாகிவிடுவர். ஆகவே இந்த யுக்தி ஓர் அற்புதமான இன்பொருள் உவமை அணியாய் விளங்குகின்றதாம். இப்படி ஒரு கடவுட்கனியை கற்பித்துக் கொண்டு கடவுளை செய்யுளில் வைத்து வழிபடுகின்றார்கள் நம்மனோர். மாணிக்கவாசகர் திருவண்ட பகுதியில் கண்ணர் கழிதே களிரன என்னையும் கடைமுறை இருப்பதாக்கினன் என்கிறார். கண்ணற்கனியை தேர்ந்தெடுத்து உண்டு திளைத்து விளங்குகின்றதாம் ஞான வேடம் ஆகிய பிரணவமூர்த்தி. அவரைப்போல் என்னையும் ஊழிதோர் ஒழியும் இருக்கும்படி ஆக்கிவிட்டான். என்னை ஆண்டவன் ஆட்கொண்டான். அக்கார அடிசில் சுவை தெரிந்த ஆழ்வாராதியர் திருமாலையை அக்காரக்கனியாக கொண்டு போற்றுகின்றார்கள். அவர்கள் பாசுரங்களில் அவ்வாண்டவரை அக்காரக்கனியாகவும் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனியாகவும் கூறியுள்ளார்கள். வேத விமலர்கள் ஞான வித்துக்கள் அந்த அக்காரக்கனியை எப்படியெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றார்கள்! அக்கனி உலகில் காணப்படுகின்ற கனிகள் போன்றதல்லவோல் இருக்கின்றது. ஏனெனில் உலகம் கண்ட கனிகள் சிலவற்றில் தோலை நீக்கிவிட்டுத்தான் உண்ண வேண்டும், சிலவற்றில் உட்கொட்டையை போக்கிவிட்டுத்தான் கொள்ள வேண்டும், சிலவற்றில் நார் சக்கை கோது முதலியன கழிக்கப்பட வேண்டும், இன்னும் சிலவற்றில் சாறு மட்டும்தான் ஏற்கப்படும் தகுதி பெற்றுள்ளதாம். ஆகையால் இப்பேற்பட்ட கனிகளை ஒரே அடியாய் விழுங்கிவிட முடியாது. விழுங்கினால் நன்மைக்கு பதில் தீமையே உண்டாகலாம். விதையில்லா திராட்சை போன்ற கனியை கூட அப்படியே விழுங்குவதால் என்ன பயன் உண்டோ? நன்மையும் இன்பமும் உண்டால் காணோம். அப்படியில்லை இந்த அக்காரக்கனி. இதனை காணும் போதே நன்மை உண்டாகி விடுகின்றதாம். பசிதாகம் கூட போய்விடுகின்றனவாம். மேலும் இக்கனியை அப்படியே விழுங்கி விடுகின்றார்களாம். பெரிதாயிருந்து வாய்கொள்ளாது போய்விடுவதும் இல்லை, தொண்டையில் சிக்கிக் கொள்ளுவதும் இல்லை.
அப்படி விழுங்கிவிட்டால் நாவிற்கு சுவை தெரியாது போய்விடுமோ என்றால் நன்றாக தித்திக்கத்தான் செய்யும். இது நாவிற்கு மட்டுமா சுவை தருவது? உள்ளும் புறமும் நிறைந்து உவட்டாமல் இனிப்பதாம். மேலும் விழுங்கப்படும் அக்கனி உச்சென்று மதுரித்திக் கொண்டே இருக்கும். ஆனால் என்றும் கரைந்து போய் விடுவதில்லை. இவையென்றோ அக்காரக்கனியின் அருமை பெருமையெல்லாம். அக்காரக்கனியின் உண்மையை பற்றி இனி காண்பாம். மேலே கூறப்பட்டதிலிருந்து இக்கனி கடவுளை சுட்ட கற்பித்து கொண்டதாகவே அறிந்திருந்தோம். இங்கு சுத்த சத்விசாரத்தால் கற்பனைக்கு ஆதாரமாகிய உண்மை நிலை உள்ளோர்ந்து கண்டு அனுபவத்தால் அடைய வேண்டியுள்ளதாம். நமது கண்ணற்கனியை உள்ளவாறு இனி காண்பாம். நம் உடலுக்கு உயிர் நாடியே முதுகெலும்பு. இதில் வாசியாய் இயங்கிய உயிரின் கண் அறிவு தோன்றி விளைந்து முடிவில் சிவானுபவத்தை வழங்குவிக்கமாம். ஆகையால் முதுகெலும்பையே சினை ஆகுபெயராக கொண்டு மனிதனை சுட்டுதல் கூடும். இதுவே இங்கு மனித கரும்பாக கொள்ளப்படுகின்றது. இக்கரும்பின் முடியிலே பழுக்கின்றது நம் சிவமாகிய கண்ணற்கனி. மேநிலையில் பழுக்கின்ற கண்ணற்கனி இதுவென கொள்ளலாம். ஆனால் சிவத்தை காணா உலகம் வாசியை கண்ட உலகம் காணுகிற நம் வீணாதண்ட கரும்பு தலைகீழாய் விளைவு கொண்டு விளங்குகின்றதாம். அதாவது முதுகெலும்புக்கு வேர் சிறநடுமூளைக்கண் புதைந்துள்ளது. அது அங்கிருந்து முளைத்து வளரும். அடிபெருத்து வர வர சிறுத்து கீழ் மூலாதாரத்தில் முடிவுறுகின்றது. அவ்விடத்தை அடுத்துத்தான் அது கண்ணற்கனியாக பழுக்கின்றதாம். இக்கனியை குண்டலிக்கனி எனக் கொள்ளுவர் யோகியர். இக்கீழ் மூலத்தும் சிறநடுவாகிய மேல் மூலத்தும் யானை முக கணபதியின் அருவ உருவத் தோற்றம் உள்ளன. ஆதலின் இவையே கண்ணற்கனிதேன் களிறு கண்ணற்கனி தேர் களிறு எனக் கொள்ளலாகும். மேநிலை செம்பொருள் அனுபவமே பொருள் அனுபவமே அருட்பூர்ணத்தால் அடையப்பெறுவது. கீழ் மூலப்பழம் உதிர் சோலையிலே சித்து வந்தாடும் யோகியர் குண்டலியை விழிக்கச் செய்கின்றார்கள். கண்ணலை பழுக்க வைக்கின்றார் தங்கள் முயற்சியாலே. அருளின்மையால் அது உதிர்ந்து தான் போகின்றது அரை பழநிலையிலே. ஆதலின் அருள் வழி சென்று உச்சிக்கண் பழுக்கும் அக்கனி தேர்வார்க்கு கீழ்கனியும்தானே மேல் வந்து சேர்கின்றதாம். குண்டலிதானே விழித்தெழுந்து மேலேறி வருகின்றதாம். ஆகவே நாம் தேரும் கண்ணற்கனி மேலைப்பதியிலே உண்டென்று தெளிந்து கொள்ளுவோமாக. அடுத்த தலைப்பு மன்மதன் அழிவு. யாவருக்கும் உச்சியிற் பழுக்கின்ற கண்ணற்கனியே உலவா இன்பப் பெருவாழ்வை பெற்றுத் தருவதாய் உள்ளது. வான்கனி வேண்டுவார் இவ்வூன்கனியாகிய தேகப்பற்றை ஒழித்திடல் வேண்டும். இவ்வூன் உடம்பே மன்மதன் என்பது. இவனுக்கு முதுகெலும்பாம் கரும்பு வில் கிடைத்துள்ளது. அக்கரும்பு வில்லுக்கு கரும்பு வண்டு நானாகும் இந்த கயிறு உயிர் உணர்விலே என்பது கருத்து. இவ்வுணர்வில் ஐம்புலன்ப வேட்கை மலர்வதே மன்மதனின் ஐம்மலர் அம்பாகும். இவ் ஐங்கணையால் உலகம் தோன்றி விளங்குகின்றது. இம்மலர்கணையை சிவன் மேற் செலுத்தினால் அதாவது உணர்வையெல்லாம் ஒன்றுபடுத்தி குலபதத்தை செலுத்தினால் அருளாலே நெற்றிக்கண் திறக்கும். அக்கணமே தூலதேக பற்றொழியும் சிவப்பழம் கிட்டும் அது கொண்டு வாழலாகும். எனக்கு நின்னை போல நுதற்கண் ஈந்து மதனையே எரிப்பித்தாய் பின் எழுப்பிக் கொடுத்தாய் அருவம் அதனையே சினக்கும் கூற்றை உதைப்பித்தருளி சிதைவு மாற்றியே தேவர் கற்பம் பலவும் காண செய்தாய் போற்றியே என்று நம் வள்ளலார் தெரிவித்துள்ளார். முக்கண் அப்பனாகிய சிவக்கரும்பை கண்ணற்கனியை நெற்றி கண்ணாரக் கண்டுகொண்டால் கரும்பு வில்லுடை மாறம் அழிந்து போவாம். அதாவது அனித்திய தேகம் பற்றற்று இலங்கும் அகத்திருந்து அருஞ்சோதியே அனகமுற்று அரு உருவமாய் சூழ்ந்து இலங்கும். இதுதான் மன்மதன் எரிக்கப்படுவதும் எழுப்பப்படுவதுமாம். முடிவில் எழுப்பப்பட்ட அந்த அருவ அருஞ்சோதி தேகமே இத்தேகம் பெற்றதின் பயனாக கண்ணலின் பழம் ஆக கண்டுகொள்ளுவோம். மேற்படி கண்ணற்கனியே
அக்காரக்கணி என்றும் விளங்க காண்கின்றோம். இது சிற நடுவே பழுத்து கனிகின்றது. இந்த இடம் சிறியதோர் குளமாகவும் குடமாகவும் கோயிலாகவும் இன்னும் பலவாகவும் கற்பனை செய்ய அனுகூலமாய் அமைந்துள்ளதாம். இத்தோடு விளங்கும் நம் கண்ணற்கனியையும் உடன் கண்டுகொள்ளலாம். இக்கனி குளபதம் குளப்பழம் என்றும் குறிக்கலாகும். குளம் என்ற சொற்கும் தடாகமும் நமது நெற்றியும் வெள்ளமும் குறிக்கப்படுகின்றனவாம். இவற்றை விரிவுபடுத்தி நோக்கினால் தெளிவுறலாம். இவ்விடம் அமுதக்குழியாய் உள்ளதால் குளம் என்றது பொருத்தமே. இக்குளத்தை படம்போல் காட்டப்படும் இடம் நெற்றியாக உள்ளதாலே இந்நெற்றியே குளம் என்னலும் பொருத்தமே. முடிவாக குளம் என்றதற்கு வெள்ளம் என பொருள் செய்தது கண்ணற்கனியின் குறிப்புணர்த்தவே யாம். மற்றபடி குடம் என கூறப்படுகின்ற போது நம் ஜோதிக்கனி குடத்துள் தீபம் போல் மறைந்து கிடக்கும் நிலையை உணர்த்தும். மேலும் அந்த ஓங்கார முளையின் மேற்பாகமே வாய் சிறுத்து குடம்போல் இருக்கின்றதும் அதனுள் இக்கனி கனிகின்றதும் உண்மையாதலின் குடப்பழம் என்றதும் பொருத்தமே. ஒரு மாம்பழத்தை கனிய வைக்க மட்குடத்தில் வையுடன் அதாவது வைக்கோருடன் அமைத்தல் முறை என்ப. இதுபோல நம் கண்ணற்கனி இம்மட்கடத்தில் திருவருளால் வைக்கப்பட்டிருக்கின்றதாக காண்கின்றோம். இதுகாரும் கற்றும் கேட்டும் அறிந்திருந்த கண்ணற்கனி உபாய ஞானத்தில் கண்டதேயாகும். இந்த உபாய ஞான விளக்கத்திற்காகவே உரையாசிரியர்கள் பலரையும் பலகால் அடுத்து சென்று கேட்டு அறிய வேண்டியிருந்தது. ஒவ்வொருவரும் தாமே உண்மையை கண்டவர்கள் போன்றும் தாம் கூறுவதை விட வேறு பொருள் இருக்க முடியாதென்றும் அகங்கரித்து கூறி சென்றார்கள். உண்மை அறியாதிருந்த பேதமை நிலையில் அவர்கள் கூறிய பொருள் விளக்கமே சரி என கொண்டு மகிழ்ந்தோம். பின்னர் நாளேற சத்விசாரம் செய்ய செய்ய முன் கண்ட உபாய ஞான விளக்கம் எல்லாம் உண்மையல்லவெனவும் அகத்தில் ஒளிரும் இன்னதுதான் உண்மை என்றும் காணலாமோ? அந்த உண்மையை உண்மை ஞான கண்ணாலேயே காணலாகின்றதாம். இதற்கும் அதீதத்தில் அந்த உண்மையை உணர்ந்து அதுவாகி நின்று அதன் முழு பயன் பெற வாழ்வதுவே அனுபவ ஞானம் என்றும் தெளிந்து கொள்ளுகின்றோம். இன்று இம்மும்மை ஞானத்தையும் நம் கண்ணற்கனியின் பயன்பெறவே விளக்கம் செய்ததாக கொள்ளலாம். அடுத்த தலைப்பு கண்ணலும் கனியும். கண்ணற்கனியும் அக்காரக்கனியும் நம் தயாபெரும் ஜோதிபதியையே சுட்ட வந்ததென கண்டுகொள்ளுகின்றோம். இந்த நம் பதிக்கு அவர்தம் தயாபெரும் சக்தி எப்பொழுதும் பிரிவுற்று இலங்குதல் உண்மையாம். அங்கனம் பிரிவரை இருந்து கொண்டுதான் உலகெல்லாம் தோன்றி ஐந்தொழிலோடு விளங்க உள்ளதாம், விளங்க உதவுகின்றதாம். தயவின் விளைவே ஜோதி உலகெல்லாம் தயவு சக்தி இல்லாமல் உலகம் உண்டாகாது. உலக காரியப்பாடில்லாமல் கடவுச்சக்தியாகிய தயவு விளங்காது. அந்த தயவுதானே ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழிலால் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுபோலவே இக்கண்ணற்கனியும் கண்ணல் வேறு அதன் கனிவேராக இருந்து அனுபவப்படுகின்றது அல்லவாம். சர்க்கரையே கனியானது போன்று முடிந்த நிலையில் கொண்ட வடிவே இந்த அக்காரக்கனி. கனியும் தனிச்சுவையும் கடவுளும் கருணையும் போன்று கலந்திருத்தலின் கடவுளை அடைவது என்பது கருணைமயமாவதே என்றும் நாமே அக்கண்ணற்கனியாய் கனிப்பயன் கொண்டு விளங்க நேருகின்றதாம். அடுத்த தலைப்பு கண்ணலில் முத்து. உலகம் எத்தனையோ அரிய பொருட்களை பெற்றுள்ளன. அவைகளால் யாருக்கு என்ன பயன்? அவற்றிற்கு அந்த அருமை பெருமைதான் எப்படி வந்தது என்று சிந்தித்து காணும்போது எந்த ஒரு பொருள் நமக்கு நம் வாழ்வுக்கு நாம் பெரிய இன்பமாகிய கடவுட்பேறு எய்துதற்கு உதவுவதாக காண்கின்றோமோ அதனையே அரும்பொருளாகவும் பெருமையுடையதுவாகவும் கொள்ளுகின்றோம். இந்நோக்கோடுதான் நவமணிகளின் ஒன்றாகிய முத்தையும் அறிந்து கொள்ளுகின்றோம். முத்து தன்மையும் வெண்மையும் ஒண்மையும் அதாவது பிரகாசமும் உடையதாம். இத்தன்மைகளெல்லாம் நம் பதியின் அருஞ்சோதியிற் காண்பனவேயாம். கடவுளும் அவர்தம் அருளும் அபின்னமாயிருந்தும் அபக்குவத்தால் உண்மை காண்பரிதாகி
பின்னர் பக்குவமற்ற காலையில் வெளிப்பட்டு விளங்க உள்ளதாம். இங்கு நம் செம்பொருட் சிவபதி செங்கரும்பாக கொள்ளப்படுவதால் அவரோடு கலந்து மறைந்து அபிந்தமாயிருந்த அருட்சக்தியே பின்னர் நாம் பரிபாக முருகின்ற வேளையில் அக நின்ற அருட்சக்தி திரண்டு ஒரு கன்னற்கனியாக வெளிப்படுகின்றது. அக்கன்னற்கனியே கடவுள் கரும்பீன்ற முத்தாகவும் கழறப்படுகின்றதாம். முத்து பிறக்குமிடம் பலவாம், அவற்றில் ஒன்று கரும்பு என்ப. இது உண்மையோ கற்பனையோ என்பது பற்றி கவலை இல்லை. இதன் உண்மை நம் கடவுளாகிய கருணைவான் கரும்பினிடத்தே கன்னற்கனியாகிய முத்து உதிப்பது முக்காலும் முழு உண்மை என்பது தெளிவாம். இந்த கன்னற்கனியே நம் முத்துக்குமரன் முருகன் முக்கண் கரும்பின் நடுக்கண் பெற்றது இம்முத்தை. இம்முத்தே முத்தி பயனுமாம், கன்னற்கனியுண்டார் முத்தி பயன்கொண்டாரே என்றோ. மேலும் முத்து பல்லுக்கு ஓமையாம், பல் நிலையே அருள் அனுபவ பேற்றிற்கு அடையாளமாதலின் முத்தி நிலை சுட்டி நிற்கின்றதாம். அடுத்து தலைப்பு புலன்கொள் கண்ணல். கரும்பும் சர்க்கரையும் கண்ணிற்கு காட்சியாம், காட்சியாயும் நாவிற்கு இன்சுவையாயும் விளங்கி நுகருங்கால் மகிழ்வும் உடலில் சென்று பயனும் வழங்க காண்கிறோம். இது ஓர் அளவிற்கு உட்பட்டிருந்தால்தான் நற்பயனை விளைவிக்கும், அதிகரித்தால் கேடு உண்டாக்கும். அமுதமும் நஞ்சாம், புலன் வேட்கை அதிகரிப்பால் இன்சுவை மிகுதியாக கொண்டு நோய்படுதல் அறியாமை. முறையோடு அளவாய் ஏற்றால் இரத்த சுத்தியும் சத்வகுண சம்பந்த விளக்கமும் ஏற்படும். கரும்பு சுவையாய் உள்ளது என்றால் அடியோடு தின்று விடுவதா என்று உலக வழக்கம் ஏற்பட்டுள்ளது. இக்கன்னற்சுவை இன்பத்தை புறத்தேயுள்ள பொருளில் கண்டு துய்த்தல் உண்மை நிலை அறிந்து அடையா குறையால் உண்டானது. இது சிறு இன்பத்தில் பற்றுக்கொள்ளற்கு ஒப்பாம். நம் வாழ்வும் குறிக்கோளும் பேரின்பப் பேறு எய்தற்கே என்று உறுதியாக கருத்தில் கொண்டு முனைதல் வேண்டும். புலனின்ப புறப்புலனின்பில் மோகம் கொண்டு மூழ்கிவிட்டால் புறப்புலன் இன்பில் மோகம் கொண்டு மூழ்கிவிட்டால் ஆலை கரும்பாய் வெற்று சக்கையாய் போக நேரும். கரும்பும் சர்க்கரையும் சுவையாய்த்தான் இருக்கும், அதை விரும்பிக் கொள்ளவும் வெறுத்து தள்ளவும் நாம் யார்? கடவுள் எல்லாவற்றையும் நமக்காகத்தான் படைத்து கொடுத்துள்ளார் என்றால் நாம் அவற்றை பற்றோடு ஏற்று அழிவதற்காக வழங்கியுள்ளார் அல்லவே? பற்றற கொண்டு இச்சையின்றி நுகர்ந்து உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் ஏற்படுத்தி கொள்ளத்தான் யாரையும் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கின்றார். பற்றற கொண்டு தெளிந்த அறிவுடையோராகி இடல் வேண்டும். அப்போது உள் விசாரத்தால் கடவுள் உண்மை விளங்கும். கரும்பினில் இன்சுவை காட்டி நிற்கும் கடவுளை நம்மில் கண்டு நிற்கும் போது அக்கரும்பினிடத்து பற்றுதல் உண்டாகுமா? கரும்பினில் இன்சுவை காட்டி நிற்கும் கடவுளை நம்மில் கண்டு நிற்கும் போது அக்கரும்பினிடத்து பற்றுதல் உண்டாகுமா? உள்ளொளியை பெருக்கிக் கொள்ளற்கு அகநின்று அன்பு வாழ்வு வாழ வேண்டுவதே முறையாக உள்ளது. இந்த உண்மையை ஒவ்வொருவரும் என்றும் மறக்கக்கூடாது. உலகியல் வாழ்வில் எந்த ஒரு சமயத்தும் சூழ்நிலையிலும் அகப்பொருளின்ப குறிக்கோளை நினைவுபடுத்தி கொண்டு புலனின்ப கட்டுப்பாட்டோடு வாழ்தல் திருவருளானையாகும். அடுத்த தலைப்பு காமத்துப்பால். திருக்குறளிலே காமத்துப்பால் அகத்திருந்து பயிலப்பட வேண்டிய ஒன்றாகும். ஏனெனில் திருவள்ளுவதேவர் அகமுணர்ந்து அவ்வகநிலையாகிய வீட்டில் ஒன்றி நின்றுதான் உலகில் வாழ்ந்தார். அவ்வகநிலைக்கு பொருந்ததே முப்பாலையும் ஓதியுள்ளார். அவற்றில் அறத்துப்பாலும் பொருட்பாலும் புறத்தனவாக உள்ளன. இன்பத்துப்பால் ஒன்றே அகத்திற்கு உரியதாய் உள்ளதாம். புறத்தனவற்றும் உலகியலை அருளியலுக்கு செலுத்தும் உபாயமே அமைக்கப்பட்டுள்ளதாம். முக்கியமாக கடவுள் வாழ்த்தாகிய முதலாவது அதிகாரம் வீடொன்று நிற்கும் உண்மையையே குறிக்கின்றதாம். இது சுத்த சன்மார்க்க அனுபவ சாத்தியமாய் உள்ளதாம். மூன்றாவதாகிய இன்பத்துப்பால் அதாவது காமத்துப்பால் உள்ளத்தொழில் வள்ளுவரோடு ஒன்று இருந்து ஓதினால்தான் உண்மையை அறிந்து உயர் பயன் பெறலாகும். அப்படி உண்மை நிலை உணராதவர்கள் புறநோக்காக
அப்பாலை சிறிது சுவைத்துவிட்டு அருவருப்பும் வெறுப்பும் அடைந்து விடுகின்றார்கள். அல்லது புலனோக்கோடு புள்ளி பொருந்தி விடுகின்றார்கள். உலக இன்பத்தையே கருத்து கொள்ளுகின்றார்கள். அப்படியெல்லாம் போகக்கூடாது. உண்மை கண்டு உயிரினும் மிக்க அருளின்பம் பயன்பெற இப்பாலை சுவைத்தல் சாலும். உருவ நடுவிருந்து சிறநடு திருவை கண்டு அதன் பெற்றியெல்லாம் உரைத்தல் காட்சியாகின்றது. முதலில் கடவுள் தலைவியைத்தான் அங்கு காண்கின்றான். சாதகத் தலைவன் மயிலாக, மானாக, தேனாக, கரும்பாக, கரும்படு சொல்லியாகவெல்லாம் அந்த அருளளித் திருவைத்தான் கண்டுரைத்ததாகும். பாலுடு தேன் கலந்தற்றே பணிமொழி வாயிலரோ வாயில் வாலை பாலுடு தேன் கலந்தற்றே பணிமொழிவால் எயிலூரிய நீர் வாலையிலூரிய நீர் என்று கூறுமிடத்து எதை குறிக்கின்றார்? பாலொடு தேன் கலந்தற்றே பணிமொழிவாலே வாலையில் ஊரிய நீர் என்று கூறுமிடத்து எதை குறிக்கின்றார்? நமது சிறநடு பல் நிலையில் ஊறி விளங்குகின்ற அருளமுத நன்னீர்தான் நம் அருள் தலைவியின் மணிமொழியாக உள்ளது என்கின்றார். அதன் சுவை பாலோடு தேன் கலந்தார் போன்றதாம். பால் அருட்சக்தி, தேன் சிவம் அல்லது பால் திருவருள் தேன், செவ்வொளி, ஜோதி இவ்வருட்ஜோதியின் அனுபவம் எச்சுவைக்கு ஒப்போ? கன்னர் கனிச்சுவை என்னலாமோ? இந்த உண்மையை அறிந்து உள்ளடங்கி நிரதிசையானந்தமாக உலகியல் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது தெளிவு. இங்கே கழிப்பது நன்று இந்த உலகோ ஏதக்குழியில் இழுக்கும். அதனால் அங்கே பார்க்காதே நீ ஆடியடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடியடி பந்து எனக் கூறியுள்ளார் நம் வள்ளலார். ஆதலின் அருள் வழித்திருவை அகத்தில் கண்டு கூடி பிரிவர இருந்து தயவுடு விளங்காது புறத்தே ஓடி மருள் வளர் திருவை முயங்கி மயங்கி பிரிதல் கேடாம். கண்ணற்கனியாக கடவுள் திரு பேரின்ப சுகம் தருதற்கு காத்திருக்கின்றது அகத்திலே. புறத்திலே கன்னிக்கனிகளை உட்கொண்டு மகைவது ஏனோ? எந்த அளவிற்கு உலகத்தை பயன்படுத்தி கொண்டு உளப்பெறும் வாழ்வுக்கு வழி செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்குத்தான் இச்சையின்றி உள் லட்சியம் ஒன்றி வாழ்க்கை நடத்துதல் நல்லதாம். நன்மையும் தீமையும் உள்ளிருந்து வருகின்றனவாம். உள்ளத்திலே நிராசையும் தயவும் நிரம்பி அக்காரக்கனியின் சுவைதறி செறிந்து இருந்தால் ஒருவனது நோக்கும் சொல்லும் செயலும் நன்மையை விளைவிக்கின்றனவாம். அவனது திருமுன் வேம்பும் கரும்பாய் இனிக்கும் என்றால் மற்றென்ன ஆகாது? இதற்கு மாறாக ஒருவனது அகத்தில் அவா முதலிய துர்க்குணங்கள் குடிகொண்டிருந்தால் அவனுடைய நோக்காலும் சொல்லாலும் செயலாலும் தீமையே விளையும். அவனது முன்னிலையில் கரும்பும் வேம்புமாய் கசந்துவிடும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அடுத்த தலைப்பாக கன்னற்கனியின் ஒரு சிறப்பு. கன்னற்கனியை பற்றி இதுவரை குறித்தது கொண்டு அதன் உண்மை நமது அகத்திருக்கும் கடவுள் தத்துவமாக அறிந்தோம். அதன் பயன் பேரின்பமாக உள்ளதென்றும் கண்டோம். அக்கனி இயற்கை உண்மையாக உள்ளிருந்து கொண்டு நிறைவோடு இருக்கும் உண்மையை மறைத்து கொண்டிருக்கின்றதாம். மனம் தயவால் கனிய கனிய அதன் உள்ளிருந்து கடவுள் ஒளி ஓங்குகின்றது. கடவுள் ஒரே சமயத்தில் மாறுபாடான இருவித நிலையிலும் விளங்கும் உண்மையை உணர்கின்றோம். ஏகராகியும் அநேகராகியும் எல்லா மாணவராயும் ஒன்றும் அல்லாதவராயும் பெரியதிற் பெரியதாயும் சிறியதிற் சிறியதாயும் தன்மையும் மெம்மையும் அறமும் மரமும் ஆக விளங்குகின்றார். இப்படி இரு மாறுபாட்டுடன் திகழ்பவரே நம் நெஞ்சகத்தே கல் போன்ற காயாகியும் கனிந்த கனியாகியும் விளங்குகின்றார். தயவினால் கல் நெஞ்சும் கனியாகின்றது. கடினமும் மென்மையும் ஆண்மையும் பெண்மையும் கலந்திளங்குவதே போல கல் நிலையும் கனி நிலையும் ஒன்றிய ஒன்றே நம் பதி உருவாக உள்ளது என்க. கல்லே கரைந்து நீராகிடும் என்பர். இங்கு கடவுள் உண்மை கல்லென இருந்த ஒன்று நற்கனியாக காண்கின்றோம். ஆகவே கல்லே நற்கனி என்பதாம். கண் நற்கனி என விளங்குகின்றதாம். கல் என்ற சொல்
நம் அகமிருக்கும் அருள் வெளியாம் கடவுள் வண்ண திருவுருவாக காண்கின்றோம். கல் என்ற சொல் நம் அகமிருக்கும் அருள் ஒளியாம் கடவுள் வண்ண திருவுருவாக காண்கின்றோம். அதனை கல்லி வெளிப்படுத்திக் கொள்ளலே உண்மையான கல்வி என்று உணர்த்தப் பெறுகின்றோம். உள்மறைந்து கிடக்கும் கடவுள் அருட்சக்தியை கல்லி வெளிப்படுத்திக் கொண்டால் அகமிருந்து அருட்கல்லே அணக நிறைவாகிட உடம்பும் அருட்ஜோதி கனியாக மாறிவிடுகின்றதாம். இதுதான் சுத்த சன்மார்க்க லட்சிய சித்தி. மற்ற மார்க்கங்களில் கல்லும் கனியும் வேறு வேறாக காணப்பட்டன. உடலை பற்றி கொண்டு அதனையே கனியாக கண்டு போற்றி வாழ்ந்தவர்கள் உள்ளிருக்கும் அருள் ஒளி கல்லை பெற்றுக்கொள்ளாது போயினர். உடலை வெறுத்து கற்கனியை பெற முயன்ற பெரியோர்களும் உடலை விட்டுவிட்டு கல்லில் லயமாகி இலிங்கமாகி போய்விட்டார்கள். அகத்திருக்கும் கல்லை கொண்டு அனக பழத்தை பெற வேண்டுமென்பது அருட்பிரகாசர் ஆணை. கல்லை எரிந்து பழத்தை அடித்து வீழ்த்துவதல்ல முறை. அருட்கல்லும் சூழ் தேகமும் அனக விரிவால் ஒன்றுபடுகின்றன. அருள் தேகத்தையே கனியாக்கி விடுகின்றதால் இத்தேகப்பழம் தன் அசுத்த அனித்திய இயல்புகள் ஒழிந்திட சுத்த நித்திய தன்மையோடு நற்கனியாக மாறிவிடுகின்றதாம். இப்பொழுது ஆன்மா வேறு தேகம் வேறு என்று இரு கூறாக இல்லை. ஆன்மாவே தேகமாகி நிலவுகின்றதாக காண்கின்றோம். கல்லே நற்கனி ஆகிவிட்டதன்றோ? இந்நாள் வரை அகத்தே உறைந்து வந்த நம் கண்ணர் கனியாகிய கடவுளர் அருட்பூர்ணவசத்தால் அனக நிறைவாகி உடலிடம் கொள்ளலால் நமது உருவே கண்ணற்கனியாகிவிடுகின்றது. இப்படி கண்ணற்கனி ஆவதுதான் சுத்தசன்மார்க்க லட்சியம். உலகறியாதிருந்த கண்ணற்கனி, புலவர்களின் கற்பனை புலத்தில் தோன்றி பயன்தராத கண்ணற்கனி, இன்றே தயவாலத்தல தயாவலத்தாலே உண்மையிற் காண்கின்றோம். தயவாலே கண்டு கலந்து ஒன்றாகி விடுகின்றோம். ஒன்றாகி இருந்து கொண்டு அனக நிறைவு பெறுகின்றோம். அதுவே நமது உருவாகி அனக கனக வண்ணமாகி திகழ திருவருள் பாலிப்பார் நம் பதி. இந்த சுத்த சுகானந்த வடிவமே இனி எக்காலும் கண்ணற்கனியாக விளங்கும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.